வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வர்ல மெகலானோட கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்ததுதான், ஸோ இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மெகலானோட கொலாபரேஷன்ல நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீயா ஒரு காரு ஸ்கின் தராங்க, பேக் பேக் தராங்க, காஸ்டியூம்ஸ் வந்து தராங்க, வெஹிக்கிள்கான ஸ்கின் தராங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கிளைம் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயத்த வந்து நம்ம பண்ணணும், எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மெகலானோட கொலாபரேஷன்ல வந்து குளோவால் லெஜெண்டரி காஸ்டியூம்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த மாதிரியான ஈவெண்ட்ல வருது ஃபுல் டீடைல் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர அந்த குட்டி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இந்த ஈவென்ட் வந்து இங்க ஓபன் பண்ணிருப்பீங்க. ஓபன் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சோ இதுல என்னடா பண்றது, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. சரி, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து கார் ஸ்கின் தான் வந்து ஃப்ரீயா தராங்க. சரி, முதல்ல ஒண்ணு பார்த்தா மேல லாகின் ரிவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா வந்து ஒரு பேக் பேக் ஆன ஸ்கின் தராங்க. சோ இந்த பேக் பேக் ஆன ஸ்கின் வந்து நீங்க எப்ப எடுக்கலாம் அப்படினா கரெக்ட்டா 30 ஆம் தேதி வந்து நீங்க லாகின் பண்ணி எடுத்துக்க முடியும். இது வந்து லாகின் ரிவார்டா தான் வந்து தராங்க, ஓகேங்களா? சோ கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு வந்து நீங்க லாகின் பண்ணீங்க அப்படினா இந்த பேக் பேக் ஸ்கின் எடுத்துக்கலாம். பாக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வந்து கியூட்டா தான் இருக்குது, ஓகேங்களா? கரெக்ட்டா, சாரி 30 கிடையாது, 31 ஆம் தேதி, ஓகேங்களா? 31 ஆம் தேதி நீங்க லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கீழே டெய்லி மிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு flag டோக்கன் ஒன்னு தராங்க, கொடி மாதிரி ஒரு டோக்கன் வந்து தராங்க. சோ இத வந்து நீங்க ஒரு நாளைக்கு 5 வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். டெய்லி மிஷன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 டோக்கன் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து 2 டோக்கன் வந்து கிளைம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மேட்ச் முடிப்பீங்க இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மேட்ச் முடிச்சிட்ட உடனே மேட்ச் டிராப் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் தருவாங்க. ஒரு நாளைக்கு 10 டோக்கன் தருவாங்க. அப்ப டோட்டலா டெய்லி மிஷன்ல ஒரு 5 டோக்கன், அதுக்கப்புறம் மேட்ச் டிராப்ல ஒரு 10 டோக்கன், 15 டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டோக்கன் வந்து தருவாங்க. சரி, இந்த டோக்கனை வச்சு என்ன பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த டோக்கனை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 15 டோக்கன் வந்து தருவாங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பில்டு கார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஈவெண்ட் ஒன்றும் ஓப்பன் ஆகல, இனிமேல் தான் வந்து ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார் ஸ்கின். ஸோ இந்த கார் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சேஞ்ச் கொடுத்து உங்ககிட்ட என்ன கார் இருக்கோ அதை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் தான் இருக்கும். எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கார் இருக்கு, முன்னாடியே நான் வந்து எடுத்தேன். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு காருக்குமே ஸ்பீடு இருக்கும், ஓகேங்களா? கிரீன் கலருக்கு 120 தான் ஒரு கிலோமீட்டருக்கு போகும். சோ ஒவ்வொரு காருக்குமே ஸ்பீடு இருக்கும். சோ உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் கார் இருந்தா அதை நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 130 கிலோமீட்டர் போகும், ஓகேங்களா? சரி, இந்த காரை வந்து நான் எக்யூப் பண்ணிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 130 கிலோமீட்டர் போகும் இல்லையா. சோ மேல வந்து ஒரு சின்ன மேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அந்த மேப்ல வந்து ஒரு பிளிங்க் ஆகுதா, அதான் நம்ம காரு. சோ இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டு தருவாங்க. டோட்டலா நீங்க 5 ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஒரு காருக்கான ஸ்கின் தருவாங்க, கிரீன் கலர் காருக்கான ஸ்கின் வந்து தருவாங்க, ஓகேங்களா? சோ இதான் गाइस இந்த மெயினான ஈவென்ட், ஓகேங்களா? சோ இந்த காரோட ஸ்பீடை வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டக்கு அந்த லேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். 5 ரவுண்ட் டக்கு கம்ப்ளீட் பண்ணிடும் இல்லையா. சோ அப்ப அந்த ஸ்பீடை தான் நம்ம இன்கிரீஸ் பண்ணி விடணும், ஓகேவா? சோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் ட்ரையல் வவுச்சர் வந்து ஃப்ரீயா தராங்க. சோ இதான் இப்ப நான் வந்து கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கேன், அந்த லேப் தான் வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கேன். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பெட் ஃபுட்டு, மூணாவது ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்க்ரீட் பாக்ஸ் வந்து தராங்க. சோ நாலாவது ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னு தராங்க காய்ஸ், ஓகேங்களா? அந்த ப்ரொஃபைல்ல இருக்கல சின்ன பின்னு, சோ அந்த பின்னு வந்து தராங்க. அதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி, அஞ்சாவது ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் காருக்கான ஸ்கின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் இருக்குப்பா, டேமேஜ் வந்து மைனஸ் டாப் ஸ்பீடு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து 5 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து தராங்க. சோ அதுல வந்து வெப்பன் ரயில் வச்சு இல்லை இன்குபேட் வச்சு இருக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சோ அப்ப இந்த காரை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த மேப்பை வந்து சுத்தி வந்துடும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் ஸ்பீடு போறேன், கரண்ட் ஸ்பீடுங்க இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீம் பவர், டீம் பவர்னா நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா அதோடைய ஸ்பீடை வந்து நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணி விடலாம். ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் டோக்கன் வேணும். ஒரு நாளைக்கு 15 ஃப்ளாக் டோக்கன் தருவாங்களா, அதுதான் இது, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் பவர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து 4 பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விடலாம். ஜஸ்ட் இன்வைட் கொடுத்து 4 பேரை வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கள வந்து இன்வைட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து 3 பேரை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஸ்பீடா வந்து போகும், ஓகேங்களா? அதான் டீம் பவர், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கீழே ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட் டீம் இருக்கும், உங்க ஃப்ரெண்டோட டீம்ல ஏதாவது ஒன்றுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். ஸோ அதாவது இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா மேல இருக்க ரவுண்ட் வந்து டக்குனு முடிச்சிடும், ஓகேங்களா? அதுதான் பேசிக் கான்செப்ட், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, பக்கத்தில் ஆக்சலரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆக்சலரேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க அந்த ஃபிளாக் டோக்கன் எத்தனை காமிக்கும், எட்ட 3 டோக்கன் இருக்கு. ஸோ அந்த 3 டோக்கனையும் வச்சு நான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கனுக்கும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கொடுக்குது, 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா நான் 3 டோக்கன்
யூஸ் பண்ணிருக்கான். இப்போ 220 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு கார். ஓகேங்களா? அப்ப 220 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த லேப் ரவுண்ட் ஒன்னு வந்து சீக்கிரமா வந்து முடிச்சிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அஞ்சு ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் காருக்கான ஸ்கின் வந்து தருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வெப்பன் ட்ரையல் வவுச்சர் இல்லைன்னா வந்து இன்குபேட்டர் வவுச்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அந்த லூட் பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவு தான் இந்த ஈவெண்ட். சோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா காரோட கிலோமீட்டரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சோ அதுக்கு தான் டீம் பவர் ஆக்சலரேட். கரண்ட் ஸ்பீடு என்னன்னு பாருங்க, 220 கரண்ட் ஸ்பீடு இருக்கு. உங்களுடைய கரண்ட் ஸ்பீடு என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. யார் என்னோட அதிகமா கரண்ட் ஸ்பீடு வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து இதுல வேற என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத அந்த கேலண்டர்ல போயிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ரேஸ் டு ஏஸ், அதாவது இப்ப பார்த்த ஈவெண்ட். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்ல என்னென்னலாம் ஃப்ரீயா தராங்க அப்படின்றத சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேட்ச் டிராப் இன் ஆல் மோட்ஸ், எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிளாக் டோக்கன் தருவாங்க, ஒரு நாளைக்கு 10 தருவாங்க. அது 23ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க, எக்ஸ்சேஞ்சின் போட்டு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் போட்டு இந்த டக்கி பெட்டுக்கான ஸ்கின் வந்து ஃப்ரீயா தராங்க. அந்த ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, 26ஆம் தேதி தான் அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப டக்கி பெட்டுக்கான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயா தராங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ்டர் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதுல வந்து மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயா தராங்க. அந்த ஈவெண்ட் வந்து 28ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால அதை நீங்க வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபார் ரிவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 31ஆம் தேதி தான் அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த இதுவெல்லாம் ரேஸ்லாம் கலந்துப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூம் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஒரு பேக் பேக் வந்து லாகின் பண்ணுறது மூலமாக எடுத்துக்கலாம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ மோடு அப்படின்னு போட்டு கன்வை கிரன்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நியூ மோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பேராஷூட்டுக்கான ஸ்கின் வந்து தராங்க. ஸோ இதான் வந்து டோட்டலாக இந்த மெக்லனோட கொலாபரேஷனில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஐட்டம். ஓகேங்களா? நமக்கு அப்போ ஃப்ரீயாக என்னென்ன தராங்க, ஒரு கிரீன் கலர் காருக்கான ஸ்கின் தராங்க, வெப்பன் ட்ரையல் வவுச்சர் தராங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரக்கி பெட்டுக்கான ஒரு ஸ்கின் வந்து தராங்க, அப்புறம் வெஹிக்கிள்க்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க, ஒரு பண்டில் ஒரு ஃபுல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க, ரேஸில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு பண்டில் வந்து நமக்கு தராங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் பேக்கான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேராஷூட்டுக்கான ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஐட்டம் கைஸ். ஓகேங்களா? ஸோ 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வரக்கூடிய ஃப்ரீ ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இந்த ஃப்ரீ ஐட்டத்தை தவிர இன்னும் ஒரு சில ப்ரீமியம் ஐட்டம், அதாவது டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு சில ஐட்டம்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் க்ளோவால். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நமக்கு எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு தரப்போகிறாங்க. அந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து நமக்கு ஓப்பன் ஆக போகுது. 28ஆம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணுங்கள். 500 டைமண்ட் மேபி இருக்கலாம். ஓகேங்களா? அதை விட இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. 500 டைமண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 28ஆம் தேதி டாப் அப் ஈவெண்ட்டில் நமக்கு இந்த மெகலனோட க்ளோவால் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து நமக்கு இந்த பண்டில் வந்து தராங்க, ஒரு மேல் பண்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது 26ஆம் தேதியிலேருந்து ஒரு ஃபேடட் வீல் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஃபேடட் வீலில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசென்ஷன் ஈவெண்ட்டில் வந்து எல்லோ கலர் கார் வந்து தராங்க. மொத்தம் 4 கலர் கார் இருக்கு. ஸோ அதில் இருக்கிறதே எல்லோ கலர் கார் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப லெஜெண்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசென்ஷன் ஈவெண்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. இந்த கோப்ரா பண்டல்லாம் ஒரு ஈவெண்ட்ல கொடுத்தாங்க இல்லை, கோப்ரா பண்டல் எம்ஐடிலாம் அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. கண்டிப்பாக டைமண்ட் வந்து உருவின்னு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் அது. ஏன்னா டைமண்ட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிடிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்ல வந்து கொடுக்க போறானுங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த மெகலனோட கொலாபரேஷன். மெயினாக வந்து நிறைய பேர் க்ளோவால் தான் எந்த மாதிரி ஈவெண்ட்ல வருதுன்னு கேட்டிங்க. டாப் அப் ஈவெண்ட்ல தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா டாப் அப் பண்ணிடலாம். ஒரு 400 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப் அப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த ஈவெண்ட்டில் டோட்டலாக எல்லா ரிவார்ட்ஸும் வந்து சொல்லிட்டேன். அது என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.